ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்களில் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவிட்ட 3-4 பாதம் சதயம் புரட்டாதி 1-2-3ஆம் பாதத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி அன்பர்களே, உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சந்திரன், சுகஸ்தானத்தில் புதன் வக்ரமடைகிறார், பாக்கியஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக மாற்றம். மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். வேதனையும் சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துன்பத்தையும் இன்பமாக மாற்றும் வல்லமை பெற்ற கும்ப ராசியினரே, இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்க பெறுவீர்கள். உடல் உழைப்பு அதிகரிக்கும். குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகும். விழிப்புடன் இருப்பது நல்லது. சுப செலவுகள் உண்டாகும். கையிருப்பு கரையும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள். கும்பராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் இனிமை இருக்கும். உறவினர்களிடம் நீங்கள் இணக்கமான உறவு மேற்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் வீட்டாருடன் உறவு சுமூகமாக இருக்கும். என்றாலும் அவ்வப்போது சிறு சிறு மோதல்கள் வரும். என்றாலும் இறுதியில் சாதகமும் அமைதியும் கிடைக்கும். திருமணமான தம்பதியர் மனதில் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவநம்பிக்கை மற்றும் ஈகோ காரணமாக முரண்பாடு ஏற்படும். காதல் வாழ்க்கை பரபரப்பாக இருக்கும். என்றாலும் சில தவறான புத்துணர்வு மற்றும் அதிக எதிர்பார்ப்பு காரணமாக தனிமை உணர்வு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் பணம் முடங்கும் அபாயம் உள்ளது. எனவே பணப்புழக்கம் மந்தமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பண உதவி புரிவார்கள். ஊக வணிகம் நஷ்டத்தை தரும். உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்பு குறையும். மேலும் பங்கு வர்த்தகம் மூலம் குறைந்த லாபம் கிடைக்கும். வீடு வாங்கி விற்றல், விவசாயம் சார தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். சேமிப்பை கொண்டு உங்கள் செலவுகளை சமாளித்துக் கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட பிருகஸ்பதி பூஜை செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாத ஆரம்பத்தில் பணியிடத்தில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். பணியிடத்தில் உங்கள் கவனம் மற்றும் ஆற்றல் குறைந்து காணப்படும். உற்சாகம் இழந்து காணப்படுவீர்கள். ஒரே மாதிரியான பணி உங்களுக்கு சலிப்பை வழங்கலாம். எனவே உங்களில் சிலர் முக்கியமான வாய்ப்பை எடுக்கும் சந்தர்ப்பம் கூட ஏற்படலாம். கவன சிதறல் வராமல் காத்துக் கொள்ளுங்கள். மார்க்கெட்டிங் வங்கித்துறை சார்ந்தவர்கள் ஆதாயம் பெறுவார். கலைத்துறை படைப்பு துறையை சார்ந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் மற்றும் பொதுத்துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பார்கள். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மேன்மை பெற புத பகவானை பூஜை செய்து வாருங்கள். கும்பராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஆடை ஒப்பனை பொருட்கள், மருத்துவம் போன்றவற்றின் மூலம் சுமாரான லாபம் கிடைக்கும். போக்குவரத்து துறை மூலம் இந்த மாதம் இறுதியில் ஆதாயம் காணலாம். என்றாலும் சுய தொழில் உங்களுக்கு சில ஆறுதலை அளிக்கும். புதிய தொழில் செய்பவர்கள் கடின உழைப்பை போட வேண்டியிருக்கும். இந்த மாத இறுதியில் உங்கள்
திட்டங்களுக்கு வடிவம் கொடுப்பீர்கள். போக்குவரத்து மற்றும் பால் துறையில் இருப்பவர்கள் சில நஷ்டம் சந்திக்க நேரும், மல்லிகை கடை நடத்துபவர்கள் லாபம் காண்பார்கள். திரைத்துறையினர் இந்த மாத இறுதியில் பிரகாசிப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, தொழிலின் மேன்மை பெற சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். கும்பராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பார்க்கலாம். பணியிட மாற்றம் மூலம் நீங்கள் பலன் பெறும் வாய்ப்பு உள்ளது. வேலை தேடுபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், ஜேர்னலிசம் போன்ற பணிகளில் இருப்பவர்கள் மன அழுத்தத்தை சந்திப்பார்கள். அதிக பணிகள் காரணமாக எழுத்து போன்ற துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பார்கள். ஐடி துறையில் இருப்பவர்கள் மேன்மை பெறுவார்கள். நடிகர்கள், பாடகர்கள், டைரக்டர், திரையரங்க கலைஞர்கள் சில தோல்விகள், வழிகள் போன்றவற்றை இந்த மாதம் சந்திப்பீர்கள். கும்பராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மனப்பதற்றம் காரணமாக நீங்கள் விரைவில் அசதிக்கு ஆளாவீர்கள். உங்கள் ஆற்றல் உற்சாகம் குறையும். சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அது குணமாகும் நாளாகும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். சிலர் தைராய்டு, ஜுரம், சளி, இருமலுக்கு ஆளாவார்கள். ஒரு சிலருக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் நீங்கள் உங்கள் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை செய்து வாருங்கள். கும்பராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு கவனசிதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மந்தமாக செயல்படும் நேரம். நேர்முக தேர்வுகளில் வெற்றி காண்பது கடினமாக இருக்கும். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பு போன்றவற்றில் பிரச்சனைகளை சந்திக்க நேரம். ஊடகம் சம்பந்தமான படிப்பு ஓரளவில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களை கல்வியில் மேன்மை பெற கணபதி பூஜை செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் வரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியிருக்கும். உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும். கும்பராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். கும்பராசியில் அவிட்ட மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும். யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம். பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் அகலும். கலைத்துறையினர் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமும் காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு கவனத்தை சிதறவிடாமல் உழைப்பது அவசியம். அரசியல் துறையினர் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மாணவர்கள், விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனது மன துணிச்சலால் முடிவுகள் எடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது, எதை விடுவது என மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு வரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள், மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு இருந்த மனக்குழப்பம் நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் லாப நஷ்டம் பார்த்து செயல்பட வேண்டும். அரசியல் துறையினருக்கு அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பணவரத்து இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த கடினமான சூழ்நிலையிலும் நியாயமாக நடந்து கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலும் வெற்றி காண்பீர்கள். தெளிவான மனநிலை இருக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு சாதகமான பலன் பெறுவீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவார்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். உறவினர்கள் வருகை
இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது, மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரி வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையினர் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு உடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும். உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் சாதம் நெய்வைத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க கஷ்டங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் மே 12 மற்றும் 13. அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் மே 23 மற்றும் 24. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.